சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என்றும் அன்றைய தினம் அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு இணங்க இன்றைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த கன்னிமாரா நூலகத்தில் பணிபுரிகிற பணியாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் சமூக நீதி உறுதிமொழி என் தலைமையில் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சமூக நீதி நாள் என்பது தமிழர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில் நடத்த வேண்டுமென்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு பணித்திருந்தாலும் கூட இந்த எழும்பூருக்கு வாய்த்த வெறும் மிகப்பெரிய ஒரு பெருமை தொன்மை வாய்ந்த இந்த நூலகத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய ஆலோசனையின்படி இன்றைக்கு இந்த கன்னிமாரா நூலகத்தில் சமூக நீதினால் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் படிக்காத சமுதாய படிக்க வேண்டும் என்பதற்காக போராடினார். ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு உரிய உரிமைகள் பெற வேண்டும் என்றதற்காக போராடினார். அப்படிப்பட்ட ஒரு போராளியினுடைய பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்கக்கூடிய இடம் படிக்கக்கூடிய இடமாக இருப்பதை பெருமையாக கருதிதான் இந்த கன்னிமாரா நூலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று விரும்பி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நூலகத்தினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காலப்போக்கில் பொதுமக்களுடைய ஒரு உறுதிமொழியாக இது போக போகுது. அதுக்கு தான் எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகள்லாம் பொதுமக்கள் வந்து ஊழியர்கள் இன்றைக்கு ஊழியர்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க. அவங்களும் பொதுமக்கள் தான். இது போக போக இது அப்படியே வந்து சமுதாயத்தில் எல்லா இடங்களும் எப்படி தேசிய கீதமோ எப்படி தமிழ் தாய் வாய்த்தோ எப்படி நமக்கு வந்து இன்றைக்கு எல்லோருக்குமானதாக ஏற்பட்டதோ அது போல் இது வந்து காலப்போக்கில் வந்து இந்த சமூக நீதினால் என்ற உறுதிமொழி என்பது பள்ளிகளில் கல்லூரியில் அலுவலகங்களில் தனியார் அலுவலகங்கள் எல்லா இடங்களிலும் இது வந்து ஏற்கக்கூடிய ஒரு நாள் தான். இது சீமானுக்கெல்லாம் அவர் அதாவது வந்து திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சீமான் சொல்லுவது வேடிக்கை. அப்போது ஏன் அவர் அறிவாலயத்திற்கு வந்து கலைஞரை பார்த்து வணங்கிவிட்டு சென்றார்? பொதுவாக கழகக்காரர்களுக்கும் கலவரக்காரர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் பெரியாருங்கிற பேரை பல பேரை பதற வைக்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் வேரூன்ற வேண்டும் என்று நினைக்கின்ற பாசிச சக்திகளுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வயிற்றுச்சலை ஏற்படுத்தது நான் நினைக்கிறேன். வெளிப்படையான நாத்திகரான நேரு 17 வருஷம் பிரதமராக இருந்திருக்கார். ஐடியலிஸ்டிக்கான பார்லிமெண்ட் வந்து இன்னைக்கு கிடையாது. RSSங்கிற சித்தாந்தம் தான் இந்த ரெண்டு பேரை இயக்குகிறது. இந்த 5 விஷயங்களையும் ரொம்ப குறிவச்சு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ள அரவிந்த் சுப்பிரமணியன் கூட அவங்ககிட்ட நிலைச்சு வேலை செய்ய முடியல. பாரதிய ஜனதாவின் சிந்தனைகளை வீட்டு வீடு வீடு வீடா எடுத்துட்டு போவோம். பெரியார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து வெளியேறியவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.